ஏஞ்சல் திருமண தகவல் மையம். இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்திருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரங்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600-48-2501 மற்றும் 9789-215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், CDM AG சர்ச், மதுரை. குடும்பம் நல்லா இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஒரு குடும்பம் ஆண்டவர் வகுத்து கொடுத்த பாதையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் ஆண்டவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அந்த குடும்பம் கட்டப்படுவதற்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு குடும்பம் வெற்றிகரமாக இருக்காததற்கு மற்றொரு ஒரு பின்னடைவை பாஸ்ட் இடத்துல கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன, என்ன ட்ராபேக்ன்றத, அதுக்கு என்ன பதிலை அருமையான ஐயா சொல்ல போகிறாங்கன்றத நீ இப்போ பார்க்கலாம். இந்த குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய தவறான புரிந்து கொள்ளுதல் அல்லது அதை குறித்த லேக் ஆஃப் நாலேஜ், ஒரு வேளை அது குடும்ப தாம்பத்திய உறவாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம், ஒன்றன் பின் ஒன்றாக அதை நம்ம பார்க்கலாம். அதனால் வரக்கூடிய பின்னடைவுகள் அல்லது தவறான புரிந்து கொள்ளுதல், இவைகளை எப்படி நீக்கிறது, அவைகளை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இன்றைக்கு கணவன் மனைவி உறவு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட வேண்டும், அது சரியாக இருக்க வேண்டும். அதில் சரியாக இருக்காததுக்கு காரணங்கள் ஆரோக்கிய குறைவு இருக்கலாம், குழந்தை உண்டாகிவிடும் என்ற பயம் இருக்கலாம், குழந்தை வேண்டாம் குழந்தை உண்டாகிவிடும் என்று சிலருக்கு அறிவு குறிப்பிட்ட பிள்ளைகள் பெரிய பிள்ளையானவுடனே இவரெல்லாம் பாவம் என்று கணவன் மனைவி பிரிந்து தாம்பத்திய உறவு இல்லாமல் இருந்து விடலாம். இதெல்லாம் உலகத்தில் நாம் பார்க்குறோம் நடைமுறையில். ஆனால் இந்த உறவு தேவன் ஏற்படுத்தின பரிசுத்தமான உறவு, விவாகம் கடவுள் திருமணம் அது கனமுள்ளது, அது தேவனே வைத்திருக்கிறார். இந்த உறவில் சரியில்லாத குடும்பங்கள் கட்டப்படாமல் போகிறதை பார்க்கிறோம். குழந்தை உண்டாகிவிடுமே என்று சொல்லி மனைவி ஒத்துழைப்பதில்லை. அப்போ இவைகளுக்கெல்லாம் ஒருத்தர் அறிவு வர வேண்டும். இன்றைக்கு நல்ல விஞ்ஞானம் பெருகி இருக்கிறது, நல்ல சிறந்த பெண்கள் டாக்டர் இடத்துல, ஆண்கள் டாக்டர் இடத்துல இது குறித்து அறிந்து கொள்ளலாம். எனக்கு ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு குழந்தை உருவாகுது என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நாளுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு நாளில் தான் அந்த குழந்தை உண்டாகும், மற்ற 20 நாட்கள் குழந்தை உண்டாக கணவன் இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. அது முதல்ல தெரிஞ்சிருக்கணும், அது தெரியணும். தேவன் படைத்த நாட்களில் அந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு, இந்த மாதவிடாய்க்கு பிறகு ஒரு 10 நாட்கள் மாத்திரம்தான், அந்த 10 நாட்களுக்குள்ளே ஏதாவது 3 நாள், அந்த நாட்களில் அவர்கள் சற்று கவனமாக இருந்து குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்கு டாக்டருடைய ஆலோசனையின்படி அவங்களுடைய மனச்சாட்சியின்படி செய்யலாம். மற்ற நாட்களில் அவங்க எதை பொறுத்து கவலைப்பட வேண்டிய குழந்தை உண்டாகாது, இது அந்த அறிவு இருந்தால் அப்போ இந்த காரியத்தில் அவங்க ஒரு தெளிவோடு இருக்கலாம். பிள்ளைகள் வந்து படுத்து விட்டால் பாரமாயிருமே, சிலர் கணவன் மனை உறவுக்கு பிறகு பிள்ளைகள் கன்சீவ் ஆகிட்டா கற்பம் தரிச்சு விட்டா சில பெண்கள் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. ஐயோ இந்த பிள்ளைங்க 45 வயசுக்கு பிறகு பிள்ளை பார்த்துட்டான்னு கேவலமாக சொல்லுவாங்களே அப்படின்னு கணவனத்தில் சண்டை போட்டு எரிச்சல் அடைஞ்சு கணவனத்தில் வெறுப்படைஞ்சு இதனாலேயே குடும்பம் பிரிக்கப்படுகிறது.
சிலருக்கு பாவம் செஞ்சிட்டோனோமோ இந்த உணர்வுனாலே சோறு சோறுக்குள்ளே டிப்ரெஷனில் போயிடறாங்க. அப்போ குடும்பம் சமாதானம் பாதிக்கப்படுது. குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் தவம் இருக்கிறாங்க பிள்ளைகளையே, என்ன செஞ்சாலும் எனக்கு ஒரு கற்பத்தின் கிடைக்கும். ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்க சித்தமாக இருக்கும் பொழுது அதை அவங்களை திட்டமிட்டு ஜெயபட்டியாவன்ட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏதோ கணவனுடைய உறவில் குழந்தை உண்டாக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் கொடுக்குறார் என்ற அந்த நிறைவோடு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஒரு சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்ன ஏற்றுக்கொள்கிறான்னு கடவுள் சொல்கிறாரு. அப்போ குழந்தை வேண்டாம், அந்த உலகம் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. நாமே குழந்தைகள், நமக்கே குழந்தைகள். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆசைக்கு ஒன்று, ஆஸ்திக்கு ஒன்று, ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு ஆண். இப்படியில் சொன்ன காலெல்லாம் போய் இன்றைக்கு நாமே பிள்ளைகள், நமக்கே பிள்ளைகள். உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை, நமக்கு ஏன் குழந்தைன்ற நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தைகள்ங்காங்க. ஆனால் பிள்ளைகள் பிள்ளை இல்லை, பண்மையில் கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். எனக்கு ஏழு பிள்ளைகள், 15 பேர பிள்ளைகள், ஏழு பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகிடுச்சு. அதுதான் பெரிய சொத்து, பாக்கியம்னு கருதுகிறேன். நீ பிள்ளை வேண்டாம் அப்படின்னா கடவுள் கொடுக்குற கற்பத்தின் கனி, கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. கடவுள் கொடுக்குற கிஃப்ட் வேண்டான்னு சொல்லலாமா? அப்போ இது தவறான அறிவு. பிள்ளைகள் பாரம். பிள்ளைகள் வந்து சில திருமணமான தம்பதிகள், நான் நூற்றுக்கணக்கான திருமணங்களை நடத்தி வச்சு கொண்டிருக்கிறேன். எல்லா திருமணத்திலையும் சொல்லுவேன், முத குழந்தைக்கு பிளான் பண்ணாதங்க கணவன் மனைவி. என்ஜாய் மேரேஜ் லைஃப், மேரேஜ் லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளை வந்துச்சுன்னா பாரமாயிரும், ஜாலியாக இருக்க முடியாது. அப்படி மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிட்டு குழந்தை இல்லாமல் இருப்பதற்கு பல தடைகளை பண்ணி, எனக்கு தெரிந்த சில தம்பதிகளுக்கு குழந்தையே இல்லாமல் போய்விட்டது. கற்பப்பை அகற்ற வேண்டிய ஆபாயம் வந்து விட்டது. குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. குழந்தை இப்போ வேணாம், பிறகு பார்த்துக்கலான்னு நினைச்சு 2 வருஷம் கழித்து பார்த்துக்கிடலாம், 3 வருஷம் கழித்து பார்த்துக்கிடலாம். இந்த மாத்திரைகள் மருந்துகளை சாப்பிட்டு அதை தடை செய்வதற்கு அந்த பிள்ளையே இல்லாதபடி போய் அபார்ஷன் பண்ணுவது என்பது அவர் தெரியாமல் செஞ்சிருந்தால் ஆண்டவர் மன்னிப்பார். அது கொலைக்கு சமானம். குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்கு பார்த்துக்கொள்ளலாமே. எவ்வளவு உலக ஞானம் இருக்கிறது, நல்ல டாக்டர்ஸ் இடத்துல புத்திமதி கேட்டு. குழந்தை பிறந்துடும் அப்படின்ற அந்த பயத்தினால தள்ளி போடுறது குடும்பம் வந்து கட்டப்படாமல் இருப்பதற்கு காரணம். கணவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியல, பயம். வாழ்க்கையிலேயே தேவன் வச்சிருக்கிற அந்த ஒரு தேவன் அனுமதித்த ஒரு இன்பம், பிளஷர், அது அனுபவிக்கல, திருப்தி இல்லை, புருஷனுக்கு கோபம் வருது. குழந்தை பிறக்குது இல்லை, குழந்தை பிறந்ததை வளர்க்குறதில் தாய்மார்கள் அதிக ஆர்வம் இருக்கிறது. போது இந்த தாம்பத்திய உறவுகளில் அவங்க பெரியசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை, அதுவே சில இடங்களில் பிரச்சனை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. அஸ்திபாரமாக பிள்ளைகள் கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டுங்கிற வழிபாட்டோட கணவன் மனைவியும் ஒருமனப்பட்டு பிளான் பண்ண முடியும். ஒரு முத குழந்தைக்கு பிறகு, முத குழந்தைக்கு ஆண்டவர் கடவுள் எப்போ கொடுக்குறாரோ பெற்றுக்கொண்டு ஒரு இடைவெளி விட்டு பிள்ளைகளை அவங்களுடைய விசுவாசத்தின்படி பெற்றுக்கொண்டு அவங்கள பெற்றுக்கொள்வது கடவுளுடைய சித்தம். நான் இதை ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன். குடும்பங்கள் ஒரு குழந்தை மாத்திரம் போதும் என்று சொல்லி பிள்ளை பெறுவதை தடை பண்ணிவிட்டு, அந்த ஒரு பிள்ளையும் வளர்ந்து கல்யாணம் ஆகி வெளிநாடு போன பிறகு இந்த கணவன் மனைவியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து புத்தி இல்லாமல் செஞ்சிட்டோமே, ஒரு 4-5 பிள்ளையை பெற்றிருந்தால் நல்லா இருக்குமே. இப்போ தனிமை வாட்டுகிறதே, தனிமை என்பது கொடுமை. பிள்ளைகள் என்பது காட்ஸ் பிளஸ்ஸிங், தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அதனால் இந்த குடும்பத்தில் குடும்பம் கட்டப்படுவதற்கு இந்த பிள்ளை கணவன் மனைவி உறவு முக்கியம். அதோடு பிள்ளைகளை திட்டமிட்டு பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை வாழ்வது, அது பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். இது பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று உடையவர்களாக பெற்ற பிள்ளை பேரண்ட்ஸை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு. அது மாத்திரம் இல்லை, இந்த கணவன் மனைவி குழந்தை இல்லாதவங்க பார்த்தா அந்த குடும்பம் கட்டப்படுறதுக்கு பதிலாக பெற்றோர் சொல்லுவாங்க, பிள்ளை இல்லை, அந்த பிள்ளை அவங்க பண விவகாரத்தை பண்ணி இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுன்னு பெற்றோர் பலவந்தப்படுத்துறதை பார்த்துருக்குறேன். பிரச்சனை யாருக்கு இருக்கு? கணவனுக்கும் இருக்கலாம் குழந்தை பெறாமல் இருக்கிறதுக்கு, மனைவியும் இருக்கலாம். மனைவியை தான், பெண்ணை தான் மலடியும் மலடி. அவருக்கு அவருக்கு பிரச்சனை இருந்தால் ஒன்று கண்டுபிடிக்காமல் யோசிக்காமல் பெண்ணை தான் இது குறை சொல்லுவாங்க.
அதனால் பிள்ளைகள் பெற்று குடும்பமாக இருப்பது அது பெரிய ஆசி, கடவுளுடைய ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானமாக இருப்பது. குறிப்பிட்ட இடைவேளைக்குள்ளே குழந்தைகள் பிறந்துடும்ன்ற அந்த பய உணர்வு குடும்பத்தையே பாதிக்குது. குடும்பம் கட்டப்படுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதை குறித்து ஒரு சரியான போதிய அறிவு இல்லை, சரியான அறிவு இல்லை. அதனால இப்போ நீங்கள் மருத்துவர்களை நம்ம பார்த்து அதுக்கான ஆலோசனைகள் எல்லாம் அந்த மருத்துவத்தில் எல்லா விஞ்ஞானம் பெருகியிருக்கிறது. நம்ம கடவுளுடைய திட்டத்துக்குள்ள விரோதமில்லாத காரியங்களை நாம் செய்யலாம், பிள்ளைகளை திட்டமிடலாம், மனைவி நலத்துக்காக குழந்தை பெறாமல் இருப்பதற்கான காரியங்களை செய்யலாம். ரொம்ப அவசியமான மற்றொரு சரியான குறிப்பு, குடும்பம் கட்டப்படாமல் இருப்பதற்கு பல காரணங்களில் இது ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்குது. ஸோ குடும்ப உறவுகளை குறித்ததான போதிய அறிவு மக்களுக்கு தேவை. அதை முதிர்ந்தவர்களிடத்திலும் மருத்துவரிடத்திலும் கேட்டு அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வதோடு ஒரு வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை கட்டமைக்கணும்னு சொன்னீங்க. சிறப்பான ஒரு ஆலோசனை. குடும்பம் கட்டப்படாவிட்டால் என்ற அந்த தலைப்பில் இன்றைக்கி பாஸ்டர் கொஞ்சம் டெப்த்தாக பேசுனாங்க. இதெல்லாம் பேசுகிறாங்களே நீங்கள் நினைக்கலாம், இது அவசியமான ஒன்று. இதை குறித்து போதிய அறிவு இல்லாதனால போதவர் சொன்னபோது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமலே போயிடுச்சு. இந்த பய உணர்வுனால அதற்காக அவர் எடுத்துக்கொள்கிற சில முயற்சிகள் அடிப்படையில் குழந்தை பாக்கியத்தை முற்றாக இழந்து சமாதானத்தை துறந்து வாழக்கூடிய தம்பதிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே நாம் போதிய அறிவை பெற்றுக்கொள்வோம். மற்றொரு தருணத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை போதிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அடுத்த செய்திக்கு காத்திருங்க. அடுத்த ஆலோசனை உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்களிலே குடும்பத்தை எப்படி கட்டமைக்க போகிறோம் என்பதை குறித்து நான் பேச போகிறோம். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும், குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் திருமண தகவல் மையம் இங்கு இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் சுமார் 10,000 மேற்பட்ட சரிபார்க்கப்பட்ட தமிழ் பேசுகின்ற கிறிஸ்தவ மணமகன் மற்றும் மணமகள் இருக்கின்றார்கள். மேலும் கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும் மனைவியை இழந்திருக்கிற ஒவ்வொரு கணவர்களுக்கும் எங்களிடம் ஏற்ற வரங்கள் உண்டு. சபை பாகுபாடு என்று விரும்புகின்ற தகவல்கள் எங்களிடம் உள்ளது. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் விரும்பும் வரன்களை வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கலாம். இதை குறித்து நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் 9600482501 மற்றும் 9789215567. மேலும் தொடர்புக்கு ஏஞ்சல் திருமண தகவல் மையம், CDM AG Church, மதுரை.